வாழ்வு நேரலை நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாரந்தோறும் செவ்வாயன்று பல துறைகளை சார்ந்த மருத்துவர்கள் உடல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு தீர்வுகளும் ஆலோசனைகளும் வழங்கி வருகிறார்கள். அந்த வகையில் இன்று செப்டம்பர் 28 உலக ரேபிஸ் தினம் என்பதால் அதனை முன்னிட்டு நம் நலவாழ்வு நிகழ்ச்சியில் இன்று பார்க்க போவது வெறிநாய் கடி தடுப்பு முறைகள் குறித்த ஆலோசனைகள். நேயர்களே, ஆலோசனைகள் நமக்கு வழங்குவதற்காக இரண்டு சிறப்பு அழைப்பாளர்கள் வருகை புரிந்துள்ளார்கள். முதலில் வெறிநாய் கடி நோய் தடுப்பு பிரிவின் மருத்துவர் டாக்டர் குணேஸ்வரி அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். அடுத்ததாக மாநில கால்நடை ஆலோசகர் டாக்டர் முரளிதரன் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் சார். நேயர்களே, உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2272487 அல்லது 2272488. வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற குறியீட்டினை சேர்த்து எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். புதிய புதிய நிகழ்ச்சிகள், புதிய புதிய மருத்துவர்கள், புதிய புதிய ஆலோசனைகள் உங்களுக்காக வழங்குவது நலவாழ்வு நிகழ்ச்சி. இப்போ வாங்க நேயர்களே, டாக்டர் கிட்ட பேசலாம். மேம், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னா, இன்னைக்கு ஆக்சுவலாக செப்டம்பர் 28 வந்து உலக ரேபிஸ் தினம், அதாவது வெறிநாய் கடி நோய் தினம். இந்த தினம் வந்து எதுக்காக வந்து அனுசரிக்கப்படுறது, இதோட முக்கியத்துவம் என்ன, இதுக்கான நோக்கம் என்ன, இது வந்து இந்த வருடத்திற்கான கருபொருள் என்ன, நேயர்களுக்கு சொல்லி நம்ம நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாம் மேம், சொல்லுங்க. கட்டாயமா. ஸோ அவங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு உலக வெறி நாய் நோய்க்கடி தினம். இது ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 28 நாள் அனுசரிக்கப்படுகிறது. இந்த கொடிய நோய், ரேபியஸ் என்னும் கொடிய நோய்க்கு தடுப்பூசியை கண்டுபிடித்தவர் லூயிஸ் பாஸ்டர் என்னும் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த விஞ்ஞானி. இவர் தான் முதல்ல இதுக்கான தடுப்பூசியை கண்டுபிடிச்சாரு. இவரோட டெத் ஆனிவர்சரி, இறந்த தினத்தையே இந்த மாதிரி உலக ரேபிஸ் தினம் என்று கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். நம்ம இந்த தினத்தோட முக்கியத்துவமே வந்து உங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இந்த ரேபிஸ் நோய் பரவாமல் தடுப்பதற்கும் அதனை கட்டுப்படுத்துவதற்குமான விழிப்புணர்வை மக்களிடையே அதிகமாக நம்ம பரவ வேணும், பரவ செய்யணும். அதோட மெயின் எய்மே அதான். அதுக்காக தான் இந்த வேர்ல்ட் ரேபிஸ் டேயை ஒவ்வொரு ஆண்டும் நம்ம கொண்டாடுறதோடு மட்டும் இல்லாமல் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நிறைய கொடுத்து மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். ஸோ ரேபிஸ்ன்ற இந்த கொடிய வியாதியை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒவ்வொரு தீமை அவங்க ஸ்டேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த தடவை, இந்த ஆண்டுக்கு அவங்க கொடுத்துருக்க தீம் ரேபீஸ் ஃபேக்ட்ஸ் நாட் ஃபியர். அப்படி என்றால் ரேபீஸை பற்றிய உண்மையான தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும், ஆனால் பயப்பட வேண்டாம். ஸோ இந்த டாபிக் எதுக்காக இந்த வருஷம் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு பார்த்தா, COVID-19 பேண்டமிக் அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த COVID-19 பேண்டமிக்கில் நிறைய சந்தேகங்கள் மக்களிடையே. என்ன எப்படின்னா, நான் COVID-19 வேக்சின் போட்டுக்கிட்டேன், ஆனால் என்ன, என்னோடய வளர்ப்பு நாய் தான் கடித்து விட்டது, நான் போய் இப்போ ஆன்டி ரேபிஸ் வேக்சின் போட்டுக்கலாமா வேண்டாமா, பெட் அனிமல் தானே, அதனால நான் வந்து வேக்சின் போட்டுக்காம கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அலட்சியம் வரதே இல்லை. ஒரு சில பேர் எனக்கு இப்போ நான் கோவிட் பாசிட்டிவ் ஆயிட்டேன், என்ன நாய் கடிச்சிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நாய் கடிக்காக போய் நான் ஆன்டி ரேபிஸ் ஊசி போட்டுக்கலாமா வேண்டாமா, ஸோ அவங்களுக்குள்ள ஒரு தயக்கம், மருத்துவ ஆலோசனை பெறாமலேயே நிறைய பேர் இந்த மாதிரி வேக்சின் போடாமலேயே நாளை கடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஸோ அதுக்காக தான் ரேபிஸ் பற்றிய உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அதை அவங்க பயன்படுத்திக்கணும், ஊசி போடாமல் இருக்கக்கூடாது, அந்த பயம் வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வருஷம் இந்த தலைப்பை அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ ஜென்ரலாக உங்களுக்கு சொல்ல, எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறது என்னன்னா, ரேபிஸ் வந்து ஒரு கொடிய நோய். இது மனித மூளையை பாதிக்கும். இந்த நோயால் மரணம் ஒன்றே நிச்சயம். நம்ம இதை தவிர்க்கவே முடியாது. ஒவ்வொரு ஆண்டும் பல்லாயிரக்கணக்கானோர் இந்த ரேபிஸ் நோயால் மரணம் அடைகிறார்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வேர்ல்டு வைட் சொன்னோன்னா 59,000 டெத் ஆர் அக்கரிங் எவ்ரி இயர் டியூ டு ரேபிஸ். நம்ம இந்தியாவில் மட்டும் 20,000 டெத் இஸ் அக்கரிங் எவ்ரி இயர். ஒரு ஒரு 10 மரணங்கள் எடுத்துக்கொண்டோன்னா, அந்த 10 மரணத்தில் 4 மரணங்கள் 5-15 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளிடையே ஏற்படுகிறது. ஸோ இது ரொம்ப கொடுமை. இதை நம்ம எப்படினாச்சும் தவிர்த்து ஆகணும். ஸோ ரேபீஸை நம்ம கம்ப்ளீட்டாக அழிக்க முடியாது. ஒன்ஸ் ரேபீஸ்ன்ற வியாதி ஏற்பட்டால் மரணம் ஒன்றே நிச்சயம், அது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் இதை நம்ம தடுப்பூசி, ஏதோ ஒரு பைட் அனிமல் நம்மளை கடிச்சிட்ட பிறகு நம்ம அதை அலட்சியப்படுத்தாமல் உடனே போய் நம்ம தடுப்பூசி போட்டுக்கொண்டால் 100% இது ப்ரிவென்டபிள் டிசீஸ். ஸோ நம்ம பெட்டாக இருக்கட்டும், தெருவில் இருக்கிற விலங்குகளாக இருக்கட்டும், நம்மை கடித்து விட்டது என்று அலட்சியம் செய்யாமல் உடனே மருத்துவரை அணுகி
நீங்கள் அதுக்கு உரிய என்ன பண்ணணுமோ அதை முதலுதவி பெற்று ஆன்டி ரேபிஸ் வேக்சின் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக நம்ம ரேபிஸிலிருந்து நம்மை தடுத்து கொள்ளலாம். அதனால திஸ் இஸ் 100% ப்ரிவெண்டபிள் டிசீஸ். அதனால இதை மக்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால பயம் வேண்டாம். அதற்காக தான் இந்த தடவை இந்த தீமை ரேபிஸ் ஃபேக்ஸ் நாட் ஃபியர். ஸோ ரேபிஸ் என்ற வார்த்தையை கேட்ட உடனே பயப்பட வேண்டாம். பட் இது கம்ப்ளீட்டாக 100% ப்ரிவெண்டபிள் வேக்சின் டிசீஸ். அதனால நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். அதோட மெயின் எய்மே இதுதான். ஓகே மேம், ஃபர்ஸ்ட் குவெஸ்டினுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க மேம். ஒரு நேயர் இருக்காங்க, பேசலாம். ஓகே வணக்கம், தொலைபேசி உங்க பேர் சொல்லுங்க. மேடம் எந்த ஒரு சீனிவாசம், நான் முதலாளிப்பட்டிலிருந்து பேசுறேன். டாக்டர் இருக்காங்க ஐயா, உங்க கேள்வி கேளுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம்ப்பா. பொதுவாக வாய் கிடைச்சி எவ்வளோ நேரத்துக்குள்ள மேடம் ஊசி போடணும், எத்தனை ஊசி போடணும், அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க டாக்டர். அப்படி ஆன்சர் பண்ணிடலாம். சொல்லுங்க மேம். நாய் உங்களுக்கு கடிச்ச உடனே நம்ம செய்ய வேண்டியது ஃபர்ஸ்ட் எய்டு, நம்ம அந்த கடித்த இடத்தை நன்றாக கழுவ வேண்டும். நீங்க எதுக்காக அப்படின்னு சொல்றோன்னா வூண்ட் டாய்லெட்டிங் அது பேரு. ஸோ கடிச்ச இடத்த 10-15 நிமிடம் வரைக்கும் ரன்னிங் டேப் வாட்டர், இப்போ டேப் வாட்டர் திறந்து ஓடுற தண்ணியிலேயே நம்ம அந்த காயத்தை நன்றாக கழுவ வேண்டும். இது எதுக்காகனா மேக்சிமம் நீங்கள் அந்த மாதிரி வாஷ் பண்ணுறதுனால அந்த வைரஸை கம்ப்ளீட்டாக நம்ம எலிமினேட் பண்ணிடுறோம் அந்த இடத்துலேருந்து. அதற்கு பிறகு சோப்போ இல்லை டிட்டர்ஜென்ட் ஏதோ இருந்த வச்சு தேய்ச்சி நல்லா திரும்ப அந்த இடத்த கழுவ வேண்டும். மூன்றாவது ஸ்டெப்பாக ஆன்டிசெப்டிக் லோஷன், எது நம்ம கையில் இருக்கோ, ஒரு டெட்டால் இருந்தாலோ இல்லை செட்ரமைட் லோஷன் இல்லை போவிடோன் அயோடின் எது இருந்தாலும் நம்ம உடனே அதை போட்டு வாஷ் பண்ணிடணும். ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த வைரஸ் நம்ம கடித்த இடத்துலேனு நம்ம மனிதனோட உடலில் புகாமல் இருக்கிறதுக்காக பண்ண வேண்டியது. அது முடிந்தவுடன் வாஷிங்கை பண்ணிவிட்டு உடனே நீங்கள் அருகில் உள்ள அரசு மருத்துவமனைகள் எல்லாவற்றிலும் இலவசமாக ஆன்டி ரேபிஸ் வேக்சின் போடப்படுகிறது. அதனால உடனே நீங்கள் மருத்துவரை அணுகி அவர்களிடத்தில் கூறினால் அவங்க பார்த்து எந்த விதமான எவ்வளோ தூரத்துக்கு ஆழத்துக்கு கடிச்சிருக்கு, எந்த விதமான கேட்டகரி இது சேர்ந்தது அப்படின்னு அவங்க ஆலோசனை கூறி ஆன்டி ரேபிஸ் வேக்சின் ஷெட்யூல் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சாதாரணமாகவே நாய் கடித்து போகும்போது 4 தடவை நாங்கள் இந்த ஆன்டி ரேபிஸ் வேக்சினை போடுறோம். அதுக்கு ஒரு தனி ஷெட்யூல் இருக்குது, 0, 3, 7, 28 நாங்கள் ஊசி இடைவேளை விட்டு விட்டு போடப்படுகிறது. அதை கம்ப்ளீட்டாக முடிச்சிங்கன்னா உங்கள் ஷெட்யூல் முடியும், ரேபிஸ் வராமல் தடுக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். டாக்டர் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க, நீங்கள் அதுபடி ஃபாலோ பண்ணுங்கள். அழைத்தமைக்கு மிக்க நன்றி சார். இப்போ உங்கள்கிட்ட ஒரு க்வெஸ்சன், இப்போ வந்து இந்த வெறிநாய் கடி வந்து நாய் மூலயமா மட்டும்தான் பரவுதா, இப்போ அந்த நாய் வந்து வெறிநாயாக இருக்குது அப்படின் அந்த ரேபிஸ் இருக்குது அப்படின்றது நம்ம எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், இது கடிச்சதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் செய்யக்கூடாது, இப்போ மேம் வந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் சொன்னாங்க, என்னெல்லாம் செய்யக்கூடாது அதையும் சொல்லிடுங்க நேயர்களுக்கு. இப்போ வெறிநாய் கடி வந்து பார்த்தீங்கன்னா டாக் மூலயமாக வர்றதில்ல, டாகு கேட்டு மங்கி அப்புறம் வைல்டு அனிமல்ஸ் மூலமாக வருது. இப்போ ஒரு வெறிநாய்க்கு வந்த டாக் எப்படி இருக்குன்னா அதோடய இயல்பு தன்மை மாறும், ஃபஸ்ட்டு மாறும். அடுத்தபடி பார்த்திங்கன்னா அதனுடைய எச்சில் பார்த்திங்கன்னா நிறையா வரும், அதிலிருந்து கிட்டத்தட்ட கண்டினியூ வந்துனே இருக்கும். அது அதுபோல் ஆக்ரோஷமாக இருக்கும், யாரை பார்த்தாலும் போய் கடிக்கும், சாதா ஒரு இரும்பு கல் இதெல்லாம் போய் கடிக்கும். அதேபோல் ஒரு வெறிநாய் பிடிச்ச ஒரு டாக் வெறி பிடிச்சிருச்சுன்னா குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 30 நபரை கடிக்கும் அது. ஓகே ஓகே. அந்த ஒரு நாய், ஒரு நாய், ஆமாம் ஒரு நாய்க்கு வெறி வெறி சப்போஸ் தெருளுகிற நாய் வந்து வெறி வந்து போச்சு, வெறி பிடிச்சின்னு வச்சிங்களா, அந்த ஸ்டேட் ஆகு பார்த்தீங்கன்னா அது ரன் பண்ணி போகும்போது 30 பேரை வந்து அட் அ டைமில் வந்து கிடைக்கணும் பவர். அது கூட இருக்க அனிமல்ஸையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு, கண்டிப்பாக கூட இருக்கிற அனிமல்ஸும் கிடைக்கும். அது கண்ணில் எது படுறோம் அது எல்லாருமே கிடைச்சிடும். இப்போ டூரிங் அந்த ஒரு மாடு கிராஸ் ஆகுறது வச்சுக்கலாம், மாடு கிடைக்கும். நம்ம மனிதர்களுக்கு யாரா கிராஸ் ஆகிறோம் மனிதர்களுக்கு கிடைக்கும். அதுபோல் அந்த ஒரு அதனுடைய இயல்புத்தன்மை மாறி அதனுடைய நியூரலஜி சிம்டம் வரும்பொழுது இது போல் சில ஆக்டிவிட்டிகள் நிறைய பண்ணணும். இது டாகு சப்போஸ் மாடுக்கு இது போல் சப்போஸ் இந்த வெறிநாய் நம்ம டாக் வந்து மாடை கடிச்சிட்டு வச்சுக்கலாம். இப்போ அந்த மாடோட இயல்புத்தன்மை இதே போல் மாடும், அதே போல் பார்த்தீங்கன்னா அதுக்கு அது சலைவேஷன் அதுக்கு நிறைய எச்சில் நிறைய வரும். அதே போல் அதுபோல் அந்த நம்ம மாட்டுக்கு ஏதோ நம்ம உணவு வைக்கும்போது அந்த உணவு வந்து அதனுடைய எட்டி உதைக்கும், சாப்பிட முடியாது. அதேபோல் தண்ணி வச்சா கூட அது வந்து கீழே தள்ளி அந்த மாதிரி சிம்டம்லாம் கொடுக்கும். அந்த மாடும் அதனுடைய இயல்புத்தன்மை மாறி ஒரு ஆக்ரோஷம் போல ஆகுது, அதனுடைய கொட்டாயே உடைத்து உடைக்கிற அளவுக்கு அதுக்கு வந்து அந்த பவர் வந்து போயிடும். அந்த அளவுக்கு ஒரு அந்த அளவுக்கு அந்த பவர் அந்த சிம்டம் இருக்காது. இது வந்து உடனே அது போ இருந்துச்சுன்னா அருகில் உள்ள கால்நடை மருத்துவர் அணுகி அதற்கான
ப்ரிகாஷன் மெஷர் வந்து நம்ம வந்து கரெக்டாக எடுத்துக்கணும். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், தொலைபாலம். குட் ஈவினிங் டாக்டர். ஐயா, உங்க பேர் சொல்லுங்க. ஐயா, நெல்லிப்பம் பெரியசாமி பேசுறேன். டாக்டர் இருக்காங்க ஐயா, உங்க டவுட்டை கேளுங்க. ரேபிஸ் வைரஸ் எந்தெந்த மிருகம் மூலம் மனிதனுக்கு பரவுது, அதை தடுக்கிற முறைகள் என்ன டாக்டர் சொல்லுங்க. டாக்டர் பதில் சொல்லுவாங்க ஐயா, வெயிட் பண்ணுங்க. ராப்டோ வைரஸ்ன்னு சொல்கிற அந்த ரேபிஸ் வைரஸ்ஸு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க வெறும் நாய் மட்டும்தான் அந்த வெறி நாய் கடியை பரப்போம் சொல்லிட்டு, அந்த மாதிரி இல்லைங்க. இந்த ரேபிஸ் வைரஸ்ஸு பாலூட்டிகள், நாய், பூனை, குரங்கு, வவ்வால், ஆடு, மாடு, குதிரை, கீரி, இந்த மாதிரி நிறைய பாலூட்டிகள் எல்லாத்துலேயுமே இந்த ரேபிஸ் வைரஸை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ரேபிஸ் வைரஸ் இந்த பாலூட்டிகள் அனைத்திலும் அதோட சலைவா எச்சில் சொல்கிறோம் இல்லையா, அந்த எச்சில் சுரப்பியில் வாழ்ந்துட்டு தான் இருக்குது. அதனால இந்த மாதிரி ரேபிஸ் வைரஸால் பாதிக்கப்பட்ட எனி எந்த பாலூட்டிகள் மனிதரை கடித்தாலும் அதனால் ரேபிஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ்னு சொல்லுவோம், இந்த பாலூட்டிகளில் எந்த வகையான அனிமல் நம்மளை கடிச்சிட்டாலும் நம்ம உடனே போய் மருத்துவ ஆலோசனை பெற்று அதுக்குரிய தடுப்பூசியை கட்டாயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஐயா, சந்தேகம் தீர்ந்ததா ஐயா? ஓகே டாக்டர், தேங்க் யூ டாக்டர். அழைத்த மிக்க நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க ஐயா. டாக்டர், இப்போ இன்னொரு டவுட் கூட இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க வெறிநாய் கடி பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ சப்போஸ் எல்லாம் வந்து திரைப்படத்திலலாம் நிறைய காட்டியிருப்பாங்க, இல்லை நிறைய பேர் கூட சொல்லுவாங்க அந்த நாய் கடிச்சதையும் அது 10 டேஸ்க்கு நோட் பண்ணிகிட்டே இருக்கணும், அது உண்மையான விஷயமா, அது எதுக்காக நம்ம நோட் பண்ணணும், அதுவும் கொஞ்சம் விளக்கமான. உண்மையான விஷயம் தான் அது. எதுக்கு அதை நோட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த இன்குபேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க, ஒரு நாய் நம்மளுக்கு அதை கடிச்சிருச்சுன்னா அந்த டாகை வந்து அப்சர்வேஷன் இப்போ பண்ணணும். அது அந்த டாகுக்கு ஏதாவது சிம்டம் இருக்கா, அந்த வெறி நோய் சம்மந்தமான சிம்டம் இருக்கான்னு நம்ம அப்சர்வ் பண்ணணும். இன்கேஸ் வந்து அந்த 10 நாளில் அந்த சிம்டம் வந்துச்சுன்னா உடனே நம்ம வந்து வேக்சின் கிடைச்சவனே எடுத்துக்குவோம், ஆனால் வந்து போட்டுக்குவோம். ஆனால் நம்ம சிம்டம் வந்த பிறகும் நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அது வெறினா இதான். ஏன்னா ஃபர்தராக மற்ற டாக் கடிக்காமல் இருக்கும், மற்ற டாக் கடிக்காது, மற்றவங்கள போய் கடிக்காதுன்றத கடிக்கக்கூடாதுன்றதுக்காக அதை 10 டேஸ் வந்து அப்சர்வேஷன் பீரியட் நம்ம வச்சுருக்கணும். அது அப்போ வைக்கும்போது அந்த சலைவேஷன், அந்த ஒரு ஆக்ரோஷம், இதெல்லாம் அந்த சிம்டம் வரும்பொழுது அதை நம்ம வந்து சேஃப்டியாக வீட்டில் பாதுகாத்து வச்சு, அதேபோல் அருகில் உள்ள கால்நடை மருத்துவர் அணுகி, இல்லை நம்ம முனிசிபாலிட்டி மூலயமா அதை வந்து முறையாக டிஸ்போஸ் பண்ணணும். அது கொண்டு போய் நம்ம தெருவில் கொண்டு போய் விடுறது, இல்லை வேறு எங்கேயாவது கொண்டு போய் விடுறதுல அதுமாரிலாம் கொண்டு போய் செய்யக்கூடாது. ஏன்னா அது மற்ற டாகையும் மற்ற மனிதர்களும் கடிக்கிறதுனா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், தொலைபாலம். உங்க பேர் சொல்லுங்க, இணைப்புல இருக்கீங்க. நான் ரேவதி பேசுறேன். எங்க இருந்துமா பேசுறீங்க? கல்பாக்கம். டாக்டர் இருக்காங்கமா, உங்க கேள்வி கேளுங்க. ஹலோ டாக்டர். ஆ சொல்லுங்கமா. ஒரு 4 வயசு குழந்தை டாக்டர், டாக் கடிச்சிருச்சு. சரிமா. தெருவில் இருக்கிற டாக் தான். ஓகே. பக்கத்துல கிளினிக் போனா டிடி இன்ஜெக்ஷன் தான் ஒன்னு போட்டாங்க. சரிமா. 3 நாள் டாக் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எதுவும் ஆகல, டாக் எதுவும் இல்லைன்னா அப்போ எதுவும் போட தேவையில்ல, தேவை ஊசி எதுவும் தேவையில்லைன்னு சொன்னாங்க. அது எதாவது போடணுமா என்னன்னு ஒரு சந்தேகம், அதுக்காக கேட்குறேன். இல்லைம்மா, கட்டாயம் நீங்க போட்டுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இப்போ நம்ம வளர்ப்பு நாயா இருந்தா பரவாயில்ல, சில பேர் பாதுகாப்பா கரெக்டா அட்டவணைப்படி தடுப்பூசி எல்லாம் போட்டு அதை ஜாக்கிரதையா பாத்துக்கிறாங்க. நீங்க வந்து தெரு நாயின்னு சொல்றீங்க. ஸோ 95% ஆஃப் த தெரு நாய்களுக்கு தடுப்பூசியே நம்ம போடுறது கிடையாது, ஏன்னா அவங்கள பாதுகாத்து பாக்குறதுக்கு யாருமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்குள்ள அந்த தெரு நாய்கள்லாம் மூலமாக தான் உங்களுக்கு ரேபீஸ் 95% ஸ்ப்ரெட் ஆகுது. அதனால தான் நம்ம இந்த ரேபீஸையே வந்து வெறி நாய்க்கடி நோயின்னே சொல்கிறோம். ஸோ இந்த தெரு நாய்கள் நிறையா 95% நம்ம நாட்டில் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ரேபீஸ் நிறையாவே ஸ்ப்ரெட் ஆகுது. அதனால வந்து உங்களுக்கு தெரு நாய் தான் டெஃபினட்டாக குழந்தைய கடிச்சிருக்கு அப்படின்னா கட்டாயம் டெட்டனஸ் மட்டும் போதவே போதாது, நீங்கள் ஆன்டி ரேபீஸ் வேக்சின் கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் கூடுதல் எச்சரிக்கையோட இருக்கணும், அதையும் நேயர்களுக்கு சொல்லுங்க. இப்போ அது பாத்தீங்கன்னா முக்கியமா கால்நடை மருத்துவர் வந்து அது கூட எச்சரிக்கையா இருக்கும், ஏன்னா எவ்ரிடே எக்ஸ்போஷர் அனிமல். அவங்க வந்து இன்ஜெக்ஷன் பண்ணும்போதோ அதை வந்து ஹேண்டில் பண்ணும்போது அவங்களுக்கு கடிக்கிற வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் வந்து டாக் கேச்சர்னு சொல்லுவாங்க, நாய் பிடிக்கிற அவங்க வந்து கண்டிப்பாக போட்டுக்கலாம். அதே போல் ஜூவில் ஒர்க் பண்ணுறவங்க கண்டிப்பாக போட்டுக்கலாம். லேபில் இப்போ வந்து இந்த வைரஸை வந்து ஹேண்டில் பண்ணுற லேபில் இருக்கிறவங்க அந்த வேக்சின் வந்து போட்டுக்கலாம்.
தென் அப்புறம் வந்து இந்த புச்சர்னு சொல்லுவாங்க, இந்த கறி வெட்டுவர்கள் கூட இந்த வேக்சின் வந்து போடுவோம். ஏன்னா வந்து சம்டைம் வந்து ரேபிட் அனிமலை கூட கட் பண்ணுவாங்க, அனிமலை வந்து ஃபார்மர் வந்து தெரியாமல் சேல்ஸ் பண்ணுவாங்க, அது வந்து அந்த புச்சர் வந்து பர்ச்சேஸ் பண்ணி அதை மீட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து கட் பண்ணும்போது சம்டைம் அந்த வைரஸ் அவங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க கூட அந்த வேக்சின் வந்து ப்ரீ ப்ரொஃபலைட்டிக் வேக்சின் சொல்லுவாங்க, அதை வந்து அவங்க போட்டுக்கலாம், இயர்லி ஒன்ஸ் கூட போட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஓகே சார், சார் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், தொலைபாலம் உங்க பேர் சொல்லுங்க. மேடம் இணைப்புல இருக்கீங்க, கொஞ்சம் டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. உங்க பேர் சொல்லுங்க. நான் சென்னையில இருந்து ராதா பேசுறேன் மேடம். டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்வி கேளுங்க. சரிங்க மேடம், சொல்லுங்க மேடம். மேடம் நான் தெருவுல போகும்போது கிடைச்சு, அது வந்து குட்டி போட்ட நாய் தான், அது வந்து கடிச்சுனக்கே ஒரு ஊசி போட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் ரெண்டாவது ஊசியும் போட்டாங்க. ஆனா என்ன கடிக்கும் போது வந்து ரொம்ப ரத்தம் எல்லாம் வரல, லேசா அப்படியே நம்ம பூர்ண மாதிரி தான் வந்தது, லேசா தான் பிளட் வந்தது. சரிம்மா, நான் ரெண்டு ஊசி போட்டேன், அந்த நாய் வந்து தெரு நாய் தான், நான் அதை நான் ஃபாலோ எல்லாம் பண்ணல. ஆனா அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு ஊசி போடணும்ன்றாங்க, கண்டிப்பா போட்டு ஆகணுங்களா? கட்டாயம், கட்டாயம் போட்டுதான் ஆகணும். ஏன்னா ஆன்டி ரேபிஸ் வேக்சினோட ஷெட்யூலே நாங்க வந்து நாலு டோஸ் கட்டாயம் நீங்க போட்டுக்கணும்னு தான் சொல்றோம். நீங்க சொல்ற மாதிரி, நீங்க சொல்ற அந்த சின்ன கீரல்ன்றத நாங்க கேட்டகரி டூன்னு சொல்லுவோம். சோ அது வந்து நகத்தாலையோ இல்ல அதோட பல்லினாலயோ சின்ன கீரலோ பல்லாலயோ ஒரு சின்ன பதிஞ்சு ரத்தம் வரல, லேசா மைனர், அதான் நீங்க சொல்றது மைனர் ஸ்கிராச், மைனர் ஸ்கிராச்சா இருந்தாலும் அது கேட்டகரி டூ தான். அதுக்கு நீங்க கட்டாயம் ஆன்டி ரேபிஸ் வேக்சின் அவங்க மருத்துவர் ஆலோசனைப்படி சொன்னபடி அந்த நாலு தடவை நீங்க போய் அந்த டோசஸ் கம்ப்ளீட் பண்ணாதான் உங்க ஷெட்யூல் கம்ப்ளீட் ஆகும். அப்பதான் உங்களுக்கு அந்த பூரண எதிர்ப்பு சக்தி உடம்புல உண்டாகும். பயம் இல்லாம இருக்கலாம், இல்லனா அந்த ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும், ரெண்டு ஊசி தான் போட்டோம், ரெண்டை மிஸ் பண்ணிட்டோம், இதனால நம்மளுக்கு ரேபீஸ் வந்துருமோ வந்துருமோன்னு அந்த பயம். ஸோ உங்களுக்கு அந்த பயம் இல்லாம இருக்கணும்னா டாக்டர் ஆலோசனைப்படி அந்த நாலு ஊசியும் நீங்க கட்டாயம் போட்டு தான் ஆகணும். மேடம் நம்ம நாட்டு மருந்து இடையில எடுத்துக்கலான்றாங்க, அப்படி எடுத்துக்கலாமா மேடம்? ரெண்டு ஊசி போட்ட உடனே எதுக்காக நாட்டு மருந்து? நாய் கடித்ததற்கா? நாய் கடிச்சது. நாய் கடித்ததற்கு நாட்டு மருந்து சுத்தமா எடுக்கவே கூடாதுமா, அதுல எந்த ரோலுமே கிடையாது. இன்னும் ஆனா மக்கள் வந்து அதை பழக்கப்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஸோ நாட்டு மருந்து வந்து உங்களுக்கு ரேபீஸ் நோயிலேருந்து நிச்சயமா உயிர் காக்காது. ரேபீஸ்ன்ற ஒரு கொடிய நோய்க்கு ஒன்லி ப்ரிவென்டபிள் வேக்சின்ஸ் மட்டும்தான். நாய் கடித்தவுடன் எவ்வளவு சீக்கிரம் நம்ம அந்த வேக்சினை எடுத்துக்கிறோமோ நம்மளுக்கு 100% அது ரேபீஸை ப்ரிவெண்ட் பண்ணலாம். அதனால நீங்க வந்து நாட்டு மருந்தை பத்திலாம் நினைக்கவே கூடாது. டெவலப் ஆயிட்டு வர கண்ட்ரியில நாங்க மீண்டும் மீண்டும் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த வேர்ல்ட் ரேபீஸ் டேல நாங்க சொல்ல வேண்டிய அவசியமான கருத்தே இதான், விழிப்புணர்வு. இன்னும் நம்ம அந்த நாட்டு மருந்து அதெல்லாம் பழக்கப்படுத்திக்கவே கூடாது. லேட்டஸ்ட் வேக்சின்ஸ் எல்லாம் வந்து போச்சு, கட்டாயம் வேக்சின் தான் போட்டுக்கணும். ஏன்னா சேரையோட இருக்கும்போது தான் அதை கடிச்சு இந்த மாதிரி வந்தது, அதனால இன்ஃபெக்ஷன் கண்டிப்பா இருக்குங்களான்னு கேக்குறேன். நம்ம போட்டுதான் ஆகணும். நீங்க டிரெஸ் போட்டிருந்தாலும் அதை மீறி உங்களுக்கு அத பல்லு பட்டு ஒரு சின்ன கீரல் நீங்க பாத்தீங்கன்னா டெஃபினட்டா ஆழமா பதிஞ்சிருக்குன்னு தான் அர்த்தம். சோ அதனால நீங்க வேக்சின் கட்டாயம் போட்டுதான் ஆகணும். சரிங்க மேடம், தேங்க்யூ மேடம். ஓகே, அழைத்ததுக்கு நன்றி. டாக்டர் சொன்ன ஆலோசனைகள்லாம் பின்பற்றுங்க. டாக்டர் இன்னொரு அழைப்பாளர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், தொலைபாலம் உங்க பேர் சொல்லுங்க. பி நாகமுத்து, ஊரப்பாக்கம், செங்கல்பட்டு மாவட்டத்துல இருந்து பேசுறேம்மா. ஐயா டாக்டர் இருக்காங்க ஐயா, உங்க சந்தேகத்தை கேளுங்க. சொல்லுங்க சார். இப்ப தெருநாயில தெருநாயோ இல்ல ஊருக்குள்ள தெருநாய வெறிநாய் இருந்துச்சுன்னா எப்படி புடிச்சிட்டு போவாங்க, யாரு புடிச்சிட்டு போவாங்கம்மா? சார் நாய்கள்லாம் இருந்துச்சுன்னா யார் வந்து? அது அந்த அந்த ஏரியா ஒரு முனிசிபாலிட்டியில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. முனிசிபாலிட்டி ஆஃபீஸில் இல்லை பஞ்சாயத்து ஆஃபீஸில் நீங்கள் இன்டிமேட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து அந்த அந்த டாகை வந்து பிடிச்சின்னு போவாங்க. இல்லை சார், எங்கள் ஏரியாவில் பஞ்சாயத்து ஆஃபீஸில் வந்து வெறிநாய் பிடிக்கிற யார் இல்லை, அதனால தான் கேட்குறேன். இல்லை கண்டிப்பாக இருப்பாங்க பஞ்சாயத்து. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்கன்னா வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கிட்ட இருப்பாங்க, அவங்க போய் நீங்கள் இன்டிமேட் பண்ணலாம். ஏன்னா இதுபோல் வந்து வெறிநாய் ஒரு நம்ம தெருவில் இருக்குது, அதனால் அது வந்து மற்றவங்களெல்லாம் கடிச்சின்னு இருக்குன்றதை நீங்கள் சொன்னீங்கன்னா
உங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து சாதாரணமாக யாரும் ட்ரீட் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அது முனிசிபாலிட்டியில் பஞ்சாயத்து ஆஃபீஸில் அப்படின்லாம் அந்த அருகில் உள்ள கால்நடை மருத்துவமனையில் போயிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா இமீடியட்டாக அதுக்கு ஒன்று ஆக்ஷன் கண்டிப்பாக எடுப்பாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அழைத்ததுக்கு நன்றி. ஆ மேம், இப்போ உங்கள்கிட்ட ஒரு க்வெஸ்சன் மேம். இப்போ வந்து நீங்கள் அறிகுறிகள் என்னென்னு சொன்னீங்க, எப்படியெல்லாம் பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ அடுத்தது வந்து என்ன மாதிரி சிகிச்சைகள் வந்து மருத்துவமனைகளுக்கு கொடுத்துட்ருக்கீங்க? இந்த வேக்சின் தாண்டி வேறு என்ன மேம் இருக்குது, அது எப்படி போடணும் அதையும் சொல்லுங்கள் நேயர்களுக்கு. அதான் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இது அனிமல் பைட் அப்படின்னாலே அது இந்த பாலூட்டிகளில் எந்த ஒரு அனிமல் மனிதனை கடித்து விட்டாலும் உடனே வந்து அவங்க மருத்துவமனையில் வந்து மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும். ஸோ நாங்கள் மருத்துவராகிய நாங்கள் அந்த ஊண்டை நாங்கள் பார்க்குறோம். அதை நாங்கள் வந்து மூணு வெரைட்டியாக கேட்டகரைஸ் பண்ணுறோம். கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3. இப்போ கேட்டகரி 1 வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய பேர் பெட் அனிமல்ஸ் வச்சுருப்பாங்க, சும்மா அதை ஆசையாக தடவி கொடுப்பாங்க, டச்சிங் த அனிமல்ஸ், இல்லை அதுக்கு ஃபீட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க மேலே அந்த கீரை அதால் அதோட பல்லுனால எதுவும் ஒரு கடியோ கீரலோ எதுவும் படாது. ஸோ ஃபீடிங் த அனிமல்ஸ், இல்லை ஆசையாக சில சமயத்தில் அவங்களோட நார்மல் ஸ்கின்ல அது சும்மா நக்கிவிடும், லிக்ஸு. ஸோ லிக்ஸ் ஆன் த இன்டாக்ட் ஸ்கின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இதை வந்து கேட்டகரி 1. அந்த மாதிரி சில சமயத்தில் வந்து எங்ககிட்ட சொல்லும்போது பார்த்தா எந்த வித நகை கீரலோ இல்லை எந்த வித ஸ்க்ராச் மார்க்கோ எதுவுமே இருக்காது. ஸோ அது கேட்டகரி 1. அதுக்கு நிச்சயமாக எந்த விதமான வேக்சினும் தேவையில்லை. ரீஅஷூரன்ஸ் கொடுத்து இதில் ஒன்றும் காயம் இல்லை, நீங்கள் தாராளமாக போகலாம் சொல்லி பயப்பட வேணாம்னு அனுப்பிடுவோம். செகண்ட் கேட்டகரி தான் கேட்டகரி 2. இப்போ நிறைய பேர் நம்மளுக்கு காலர் ஃபோன் பண்ணாங்க பாருங்கள், இதெல்லாமே மைனர் ஸ்க்ராச்சஸ். மைனராக ஸ்க்ராச்சஸ்னால் ஏதோ பல்லால் சீண்டிருக்கு இல்லை நகத்தால் சின்ன காயம் ஏற்பட்டுருது, ஆனால் நிறையா ரத்தம் வரல. ஸோ இந்த மாதிரி வெரைட்டி அவங்க வந்து காமிக்கும்போது அதில் நிறைய ப்ளீடிங்கெல்லாம் இருக்காது, இதை கேட்டகரி 2 சொல்லுவோம். ஆனால் இதுக்கு கட்டாயம் வேக்சின் தேவை, ஏன்னா அதோட பல்லோ நகமோ பட்டுருது. நகம் பட்டாலும் போடணும், ஏன்னா நாய் நீங்கள் எல்லா பிராணியும் பார்த்துருப்பீங்க, அது அதோட நகத்தை வாயில் வச்சு சில சமயத்தில் அது விளையாடுற மாதிரி அந்த பார்க்கலாம். ஸோ அதில் அந்த சலைவால் தான், ஏன்னா மெயினாக இந்த ராபிஸ் வைரஸ் இருக்கிறது இந்த உமிழ்நீர் சலைவால். ஸோ அது வாயில் வச்ச நகத்தால் திரும்ப பூரிடுச்சு, அது வழியாக ஒருவேளை வைரஸ் போகுமோன்ற பயம் இருக்கும். ஸோ நகை கீரலோ பல்லுனால கீரலோ மைனர் ஸ்க்ராச்சஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் ஆன்டி ரேபிஸ் வேக்சின் தான் கொடுக்குறோம். அது கேட்டகரி 2. அடுத்தது கேட்டகரி 3. இது வந்து நல்ல ஆழமான காயங்கள், நல்லாவே பிடிச்சி அழுத்தி வேகமாக கடிச்சிரும். ஸோ உங்களுக்கு தோலே பீந்து உள்ளே இருக்கிற சதையெல்லாம் தெரிகிற அளவுக்கு ரத்தம் சொட்ட வருவாங்க. அதே வந்து உங்களுக்கு பைட்டே மல்டிபிள், நிறைய ஒரே இடத்துல மட்டும் இல்லாம நாலஞ்சு இடத்துல கடிச்சிருக்கும் ஒரே டைம்ல. ஆக்ரோஷமா அது வந்து பிடிக்கும் போது முன்னாடி காலு பின்னாடி காலு அதே மாதிரி முன்னாடி கை பின்னாடி கை முகத்துல எங்க வேணாலும் மல்டிபிள் பைட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பைட்ஸ், ரொம்ப ஆழமான காயங்கள், ரத்தம் சொட்ட சொட்ட வர காயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் கேட்டகரி 3 சொல்கிறோம். ஸோ இந்த கேட்டகரி 3க்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மேக்சிமம் நம்ம இந்த நாய்க்கடியினால் வரும்போது சூச்சஸ் போடக்கூடாது, ஸ்டிச்சஸ் போடுறத அவாய்ட் பண்ணணும், ஓப்பனாக விடுறது தான் நல்லது. பட் அதே சமயத்தில் ரத்தம் வலிந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா லூஸ் சூச்சஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அங்கே இருக்கிற சர்ஜன் கொஞ்சம் லூஸாக ஸ்டிச்சஸ் போட்டு கொஞ்சம் அந்த ப்ளீடிங்கை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இந்த கேட்டகரிக்கு நாங்கள் ஆன்டி ரேபிஸ் வேக்சின் ப்ளஸ் ரேபிஸ் இம்யூனோகுளோபுலின்ஸ், ஸோ கடிவாய் ஊசின்னு ஒன்று கடித்த இடத்த சுற்றி நாங்கள் இன்ஃபில்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இந்த கேட்டகரி 3 தான் கொஞ்சம் டேஞ்சரஸ்ஸு. ஸோ இதுக்கும் அரசாங்கத்தில் உங்களுக்கு இலவசமாகவே இம்யூனோகுளோபுலின்ஸு வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ குழந்தைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும் எல்லாருக்குமே அனிமல் பைட்டுன்னு வந்தால் அவங்கள இந்த மூணு விதமாக பிரிக்கிறோம், கேட்டகரி 1, 2, 3. கேட்டகரி 1 பற்றி பயப்படவே வேணாம், ஆனால் 2 and 3 கட்டாயம் இன்ஜெக்ஷன் போடணும். 2 ஆன்டி ரேபிஸ் வேக்சினோடு நிறுத்திடுவோம், ஆனால் 3 ஆன்டி ரேபிஸ் வேக்சின் ப்ளஸ் ரேபிஸ் இம்யூனோகுளோபுலின் கட்டாயம் கொடுக்குறோம். ஓகே மேம், தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், தொலைபாலம் இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்க. ஊசி போட்டுக்கிட்டீங்களா இல்லையாமா? ஆறு நாய் மேடம். ஆறு நாய்? இல்ல, ஆறு தடவை உங்களுக்கு நாய் கடிச்சிருக்குன்னு சொல்றீங்களா? இல்ல கடிச்சிருக்கு.
தெருநாய் பாதி நாய்க்கு மேல தடுப்பூசி போடாம திரியற நாய்ங்க, அதனால தெருநாய் கடிச்சா நம்ம கட்டாயம் தடுப்பூசி போட்டுக்கணுமா. போட்டுக்கிட்டீங்கன்னா ஒண்ணும் பயப்பட வேண்டாம். அழைத்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. சார், இப்போ உங்கள்கிட்ட ஒரு க்வெஸ்சன். ஆக்சுவலாக இப்போ வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருக்குது அப்படின்னா, பிறந்ததுலேருந்தே நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுக்கான வேக்சின் போடுறோம், அவங்கள எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு எல்லாமே தெரியும். இப்போ வந்து வீட்டில் வந்து பெட் அனிமல்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா, அந்த பெட் அனிமல்ஸ்க்கும் வேக்சின் இருக்கா சார்? அந்த பெட் அனிமல்ஸை நம்ம வந்து எப்படி வந்து வேக்சின் போடணும், எந்த மருத்துவமனைக்கு போகணும், அவங்களுக்கு என்ன ஷெடியூல் இருக்குது பெட் அனிமல்ஸ்க்கு, அதையும் சொல்லுங்க. ஒரு பப்பி இருக்குன்னா 3 மந்த், ஆஃப்டர் 3 மந்த்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டோஸ் ஆஃப் ராபிஸ் வேக்சின் போடணும். தென் ஆஃப்டர் 4 மந்த், 1 மந்த் கழித்து இன்னொரு டோஸ் ஆஃப் வேக்சின் போடணும். தென் எவ்ரி இயர், அதாவது ஒவ்வொரு ஆண்டும் பூஸ்டர் வேக்சின் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து அந்த டாக் வந்து போடணும். இப்போ அது அதே போல் நீங்கள் அந்த வேக்சின் போடுறதால பிஃபோராக அதுக்கு வந்து டிவார்மிங் கொஞ்சம் பண்ணணும், உடல் பொருள் நீக்கம் கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா பிஃபோராக நீங்கள் வேக்சின் பண்ணும்போது வயிற்றில் பூச்சி ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த வேக்சின் கொஞ்சம் அதனுடைய பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பிஃபோர் தட் டிவார்ம் பண்ணிவிட்டு அந்த வேக்சின் போடலாம். அப்புறம் இயர்லி வந்து அதுக்கு வந்து வேக்சின் கண்டினியூ போட்டுனே இருக்கணும் அதுக்கு. சார், இப்போ இந்த பெட் அனிமல்ஸ்னால் எல்லாத்துக்கும் ஒரே ஷெடியூல் தானா, இல்லை வெவ்வேறு அனிமல்ஸ்க்கு தகுந்த மாதிரி மாற்றம்? இல்லை, இப்போ பெட் அனிமல் இப்போ ஒரு டாக் இருக்குன்னா ஒரு டாக் கடிக்கும்பொழுது அந்த டாகுக்கு அதே போல் ஹூண்டு, நேச்சுராக ஹூண்டை பார்த்து. ஸோ மேடம் சொன்ன கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3 இருக்குது. சப்போஸ் வந்து நிறைய இடத்துல இப்போ ஒரு டாகை வந்து 3 டாக் கடிக்கும். அப்போ 3 டாக் கடிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய ஊண்டுஸ் ஊன் மல்டிபிள் ஊண்டு இருக்கும். அப்போ அதே போல் மேடம் சொன்னபடி 0 டே, 3rd டே, 7th டே, 28 டே வந்து அந்த வேக்சின் ஷெடியூல் வந்து அனிமல்ஸ் சேம் ஷெடியூல் தான். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். மேலும் பல பயனுள்ள தகவல்கள் நிகழ்ச்சியில் காத்துட்ருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பின் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நலவாழ்வு நிகழ்ச்சியில் நாம் பார்த்து கொண்டிருப்பது வெறிநாய் கடி நோய் குறித்த ஆலோசனைகள். டாக்டர் குணேஸ்வரி அவர்கள், டாக்டர் முரளிதரன் அவர்கள் பல பயனுள்ள தகவல்கள் வந்து வழங்கிட்டு இருக்காங்க. நேயர்களே, உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2272487 அல்லது 2272484888. வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற குறியீட்டினை சேர்த்து எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். புதிய புதிய நிகழ்ச்சிகள், புதிய புதிய மருத்துவர்கள், புதிய புதிய ஆலோசனைகள் உங்களுக்காக வழங்குவது நலவாழ்வு நிகழ்ச்சி. இப்போ வாங்க நேயர்களே, டாக்டர் கிட்ட பேசலாம். மேம், இப்போ வந்து நீங்கள் என்ன மாதிரி சிகிச்சை முறைகள் வந்து மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கீங்கன்னு சொன்னீங்க. இது வந்து குழந்தைகளுக்கான சிகிச்சை என்ன, பெரியவர்களுக்கான சிகிச்சை என்ன, இப்போ கர்ப்பிணி பெண்கள் கூட இருந்திருப்பாங்க, இல்லை பாலூட்டும் தாய்மார்கள் கூட இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே ஷெடியூல் தான் ஃபாலோ பண்ணுறீங்களா, இல்லை ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கா, நேயர்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள் மேம். இது உங்களுக்கு நாங்கள் யூனிவர்சலாக எல்லாருக்குமே
நிறைய பேருக்கு டவுட்ஸ் என்னன்னா, பிரெக்னண்டா இருக்கவங்க நாய் கடித்தா ஊசி போட்டுக்கொள்ளலாமா வேண்டாமா, ஒரு பயம் இருக்கு. பயம். அதே மாதிரி நான் இப்ப குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கேன், எனக்கு என்ன எங்க பெட்டோ கடிச்சிருச்சு, ஊசி போட்டுக்கலாமா வேண்டாமா? ஸோ இது உங்க எல்லாருக்குமே நான் தெரிவித்தபடி, ரேபீஸ்ன்றது ஒரு கொடிய நோய், இதற்கு மரணம் ஒன்றே நிச்சயம். ஏன்னா இதுக்கான ஒரு வைத்தியமே கிடையாது. ஸோ தடுப்பூசி ஒன்றே இதற்கு மருந்து. அதனால எந்த ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் சரி, லாக்டேட்டிங் மதர்ஸாக இருந்தாலும் சரி, சின்ன குழந்தை கை குழந்தையே நாய் கடித்து விட்டாலும் சரி, எதிர்பாராத விதமாக, இல்லை முதியவர்கள் வயதானவர்கள் எல்லாருக்குமே இது யூனிவர்சலாக ஒரே ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்குறோம். ஸோ நாய் கடித்தவுடன் ஊண்டு டாய்லெட்டிங், எவ்வளோ சீக்கிரம் அந்த கடித்த இடத்த நான் சொன்ன மாதிரி நல்லா சுத்தம் படுத்திட்டு, ஆன்டிசெப்டிக் வச்சு நல்லா கழுவிட்டு, சோப் போட்டு கழுவிட்டு உடனே நீங்கள் மருத்துவமனையை அணுக வேண்டும். எல்லாருக்குமே இதே ஆன்டி ரேபிஸ் வேக்சின் 4 ஷெட்யூல். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க எல்லாமே செல் கல்ச்சர் வேக்சின் சொல்கிறோம், நவீன வேக்சின்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டதுனால இதில் எந்த விதமான அலர்ஜி கிடையாது. அதனால் எந்த வித பயமும் கொள்ளாமல் தாராளமாக எல்லா தரப்பினரும் இதே மாதிரி இந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணி கரெக்டாக நாங்கள் ஊசி கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓகே மேம், தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், தொலைபாலம், உங்கள் பேர் சொல்லுங்க, இணைப்பில் இருக்கீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். ஆ வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கடா. நான் வந்து ரேடியோ பாலத்துலேருந்து எபினேஸ்வர் பேசுகிறேன். ஆ சொல்லுப்பா. டாக்டர் இருக்காங்க, உங்கள் கேள்வி கேளுங்க. டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. ஹலோ, வணக்கம் மேடம். ஆ வணக்கம்ப்பா, உங்க கேள்வி கேளுங்க. இப்போ வந்து சப்போஸ் நம்மளுக்கு நாய் கடிச்சா கூட நம்ம ஊசி போட்டுட்டு நம்ம நாஞ்சி எடுத்துக்கலாமா மேடம்? ஆ தாராளமாப்பா, இது ஒரு பல பேருக்கும் ஏற்படுற ஒரு சந்தேகம். ஸோ நாய் கடித்து விட்டு நான் இன்ஜெக்ஷன் போட்டு கொண்டிருக்கிறேன், நான் வந்து சிக்கன் சாப்பிடலாமா, மட்டன் சாப்பிட்லாமா, எக்கு சாப்பிட்லாமா? இன்னும் ஒரு சில பேர் நாங்கள் எவ்வளோ எடுத்து அறிவுரை சொன்னாலும் வெறும் தண்ணி ஊற்றி சாதம் தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இருக்கிறது எல்லாமே லேட்டஸ்ட்டு வேக்சின்ஸ்ன்றதுனால இதில் எந்த வித அலர்ஜி வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால உணவு முறையை பொறுத்த வரைக்கும் நாய் கடித்தவுடன் நீங்கள் இது எல்லாமே வேக்சின்ஸ் போட்டுக்கிட்டாலும் எல்லா வித உணவும் கட்டாயமாக சாப்பிடலாம். இதில் எந்த வித இதுவும் கிடையாது. நான்வெஜ் வெஜ்ன்ட்டு எல்லாமே சாப்பிட்லாம். நம்ம எப்படி சாதாரணமாக இருக்கமோ அதே மாதிரியே இருக்கலாம். ஃபுட்டில் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஓகே மேடம், நன்றி மேடம். ஓகே, எங்கள் நிகழ்ச்சிக்கு ஒரு குட்டி காலர் வந்து கால் பண்ணி இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அழைத்ததுக்கு நன்றி. டாக்டர், இப்போ வந்து இன்னொரு டவுட் இருக்குது என்னென்னா, இப்போ சப்போஸ் நம்ம வந்து வெளியூருக்கு போகிறோம், இப்போ மலைப்பிரதேசம்லாம் போனோம்னா அங்கெல்லாம் குரங்குகள் வந்து நிறைய இருக்கும். இப்போ வந்து இந்த ராபிஸ் வந்து குரங்குகள் மூலயமாவும் பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? சப்போஸ் வந்து நம்ம எங்கேயோ போயிட்டுருக்கோம், வந்து டப்புன்னு கையில் இருக்கிறத பிடுங்கிட்டு போகும், இல்லை கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ வந்து அந்த சுச்சுவேஷன் நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும், நம்ம எப்படி வந்து தற்காத்து கொள்ளணும், அதையும் சொல்லுங்கள். இப்போ வைரஸ் பார்த்தீங்கன்னா குரங்குகளுக்கும் இருக்கும். ஏன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா டாகு ஒரு சைடு இருந்தாலும் குரங்கு, மங்கி அண்ட் கேட் பார்த்தீங்கன்னா, கேட் வந்து ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கவுடு டீத். அதுக்கு அப்போ பைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட மசில்ஸ் டீப் பண்ணி நரு டிஷ்யூல கூட அட்டாச் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நம்ம மலைப்பிரதேசத்தில் போகும்போது அது நம்ம கையில் ஏதாவது ஃப்ரூட்ஸ் எதாவது வாங்கின்னு போகணும் வச்சிங்களேன், அது நம்ம பின்னாடி நம்ம வச்சுருக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கிறதுக்கு வரும். அப்போ வரும்போது நம்மளோட நம்ம கையும் சேர்த்து அது கடிக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மலைப்பிரதேசம் போகும்போது இது போல தான் நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஓகே சார். மேம், இப்போ உங்கள்கிட்ட ஒரு க்வெஸ்சன். இப்போ வந்து நீங்கள் இன்னொரு தடவை ஃபஸ்ட் எய்ட் பற்றி ஒரு நேயர்களுக்கு நம்ம விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக பண்ணிட்டுருக்கிறதுனால இன்னொரு தடவை கூட சொல்லுங்கள், நம்ம நாய் கடித்ததோ கீறினாவோ என்ன பண்ணாவோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அதை சொல்லுங்கள் நேயர்களுக்கு. அதுதான், பெட் அனிமல்ஸாக இருக்கட்டும் இல்லை தெரு நாய்களாக இருக்கட்டும், எந்த நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பாலூட்டி விலங்குகள் எந்த அனிமல் கடித்தாலும் உடனே நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ஊண்டு டாய்லெட்டிங். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இது எதுக்காக சொன்னால், இது மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த கிருமி நம்ம மனிதனோட உடலுக்குள்ளே புகவிடாமல் தடுக்கிறதுக்காக நம்ம பண்ணுற வாஷிங். ஸோ ரன்னிங் வாட்டரில் 10-15 நிமிடம் ஓடும் தண்ணீரில் நன்றாக அந்த இடத்தை, கடித்த இடத்தை நன்றாக கழுவ வேண்டும். ஃபஸ்ட்டு வெறும் பிளெயின் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிட்ட பிறகு சோப் ஆர் டிட்டர்ஜென்ட் என்ன இருக்கோ வச்சு தேய்ச்சி திரும்ப நல்லா கழுவிடணும்.
அது முடிச்சிட்ட பிற்பாடு ஃபைனலாக ஆன்டிசெப்டிக் லோஷன் என்ன வீட்டில் வச்சுருக்கீங்களோ, அயோடின் போவிடோன் அயோடின் இல்லை டெட்டால் லோஷன் எது வச்சுருக்கீங்களோ அதை வச்சு ஒரு தடவை க்ளீன் பண்ணி தேர்ட் டைமாக நல்லா வாஷ் பண்ணிடணும். ஸோ இதனால் நம்ம மேக்ஸிமம் அந்த வைரஸை உள்ளே என்ட்ரி ஆகாமலே அந்த என்ட்ரி பாயிண்ட்லேயே நம்ம தடுத்துடுறோம். ஸோ அதை முடிச்சுட்டு உடனே வந்து அருகாமையில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லை அரசு மருத்துவமனை எல்லா இடங்களிலும் ஆன்டி ரேபிஸ் வேக்சின் இலவசமாக போடப்படுகிறது. ஸோ உடனே நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணி டெட்டனஸ் டாக்சைடு இன்ஜெக்ஷன் எல்லாருக்குமே, எல்லா அனிமல் பைட்டுன்ட்டு வரும்போது எல்லாருக்குமே டிடி இன்ஜெக்ஷன் கொடுப்போம். அதை ஃபாலோ பண்ணி ஆன்டி ரேபிஸ் வேக்சின் நாங்கள் ஃபஸ்ட்டு டோஸ் என்றைக்கு கடிச்சு நீங்கள் உடனே போய் மருத்துவரை பார்க்குறீங்களோ அன்னைக்கு போடுற டோஸு டே ஜீரோ. ஸோ ஃபஸ்ட்டு டே அன்னைக்கு போடுறது ஜீரோ டோஸ் போட்டு ஒரு டேட் போட்டு அதுலேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி த்ரீ டோஸஸ் தேர்ட் டே செவன்த் டே 28th day அந்த மாதிரி நாலு தடவை நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் போட்டுக்கிற மாதிரி ஷெட்யூல் எழுதி உங்களுக்கு கொடுத்துருவோம். இதே காயம் வந்து உங்களுக்கு கடித்த காயம் ரொம்ப ஆழமாக இருந்தால், நான் உங்களுக்கு ஆல்ரெடி கேட்டகரைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன் கேட்டகரி த்ரீன்னு சொல்லுவோம், அந்த பைட்டு ரொம்ப ஆழமாக இருந்து ரொம்ப ரத்தம் பல இடத்துல மல்டிப்புள் பைட்ஸ் நிறைய இடத்துல கடிபட்டிருந்தது இல்லை விடாமல் ரத்தம் ஊற்றிக்கிட்டே இருக்குது அது எல்லாத்தையுமே நம்ம கேட்டகரி த்ரீன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி பைட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ரேபிஸ் இம்யூனோகுளோபுலின் கடிவாய் ஊசின்னு சொல்லுவோம். அந்த ஊசியையும் நாங்கள் அரசு மருத்துவமனை இந்திரா காந்தி பொது அரசு மருத்துவமனையில் நாங்கள் ரெகுலராகவே கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த கடிவாய் ஊசி மட்டும் டெஸ்ட் இன்ஜெக்ஷன் போட்டு உங்களுக்கு ஒத்துக்குதான்னு பார்த்துட்டு 1 hour நாங்கள் மேக்ஸிமம் கடித்த இடத்த சுற்றி அதை இன்ஃபில்ட்ரேட் பண்ணி மீதமுள்ள இன்ஜெக்ஷனை உங்களுக்கு இன்ட்ரா மஸ்குலராக கொடுக்குறோம். ஸோ என்ன அனிமல் அது பெட்டோ இல்லை தெருவில் இருக்கிற விலங்குகளோ ஏது கடித்தாலும் நீங்கள் உடனே நான் சொன்ன ஃபஸ்ட் எய்டை பண்ணிவிட்டு மருத்துவமனையை அணுகுவது நல்லது. அப்படி இருந்தால் ரேபிஸை கட்டாயமாக நாம் ஒழித்து கட்டலாம், ரேபிஸ் இல்லாமல் தடுக்கலாம். ஓகே மேம், தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், தொலைபாலம், உங்க பேர் சொல்லுங்க. குமாரானி, சென்னையில இருந்து பேசுறேன், பெரம்பூர்ல இருந்து. டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்வி கேளுங்க. நான் சென்னையில பெரம்பூர்ல இருந்து உமாராணின்றவங்க பேசுறேங்க. சொல்லுங்கம்மா. எங்க பொண்ணு வீட்டுல வந்து ஜெர்மன் ஷெப்ஹர்ட் டாக் வளர்க்குறாங்க. சரிம்மா. அது வந்து எல்லாருமே நாக்கால் அப்படியே நக்கி விடுது. அது வந்து அதனால ஏதாவது இன்ஃபெக்ஷன் வருமா? பசங்க ஃபுட்டை கூட வாய்க்குள்ள வைக்கிறாங்க, அதை கடிக்கல. இந்த மாதிரி அதனோட உமிழ்நீர் வந்து மேலே பட்டுது, எல்லா நக்கி நக்கி விடும் எல்லாரையுமே. அதனால ஏதாவது பாதிப்பு வருமானு கேட்குறேன் மேடம். கண்டிப்பாக பாதிப்பு வர்றது வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. ஏன்னா ஒரு அனிமல் நம்ம அதனுடைய எச்சில தான் அதோட வைரஸ் கிருமி இருக்கும். அதோட நம்ம நம்ம கைகளை நம்ம முகத்தில் நக்கும் பொழுது நம்ம கையில் ஏதாவது சின்ன ஒரு புள்ளி காயம் அது ஒரு ஒரு மாதிரி கீரல் போல இருந்ததுன்னா அந்த வைரஸ் வந்து அது மூலயமா நம்ம உடம்புக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். முடிந்த அளவுக்கு இது போல் டாக் வந்து நம்ம வந்து நக்கிறதெல்லாம் முடிந்த அளவுக்கு தவிர்த்து கொள்வது நல்லது. அழைத்ததுக்கு நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. டாக்டர், இப்போ உங்கள்கிட்ட ஒரு க்வெஸ்சன். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி காலர் கூட கேட்டிருந்தாங்க, எனக்கு நாய் கடிச்சிச்சுன்னா சிக்கன் சாப்பிட்லாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அது தாண்டி வந்து இப்போ வெறிநாய் இருக்குன்னா அது அந்த உணவுகள் வந்து எந்த மாதிரி நம்ம வந்து அதை சாப்பிடணும் அந்த டைமிங்கில் அதையும் சொல்லுங்கள். இப்போ சப்போஸ் ஏதாவது ஒன்று பாதிச்சிருக்கு, ரேபிஸ் வைரஸ் பாதிச்சிருக்குன்னா அந்த உணவு வந்து நம்ம சாப்பிட்லாமா, அந்த கறிகள்லாம் நம்ம சாப்பிட்லாமா, அதையும் கொஞ்சம் விளக்கமாக. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ராபிட் கேட்டில் இருக்குது மாடு இருக்குன்னு வச்சிங்களா, இந்த மாடுக்கு வந்து ரேபிட் வந்துருச்சு நம்ம ஒரு வெட்டினரி டாக்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொன்னாங்கன்னா அது ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும். அது வந்து ஹேண்டில் பண்ணும்போது கையில் க்ளவுஸ் போட்டுக்கணும். அது வந்து ஒரு சர்டன் டைமில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது இறந்து போயிடும், அது அதனுடைய தாக்கம் அதிகமாக இறந்து போயிடும். அதை வந்து இப்போ ஒரு ப்ரிகாஷன் மெஷர் எடுத்து அதை வந்து ஒரு 6 feet பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்தில் வந்து அதை போட்டு புதைக்கணும். அதே போல் யார் அதை ஹேண்டில் பண்ணாங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக வேக்சின் எடுத்துக்கணும், ஆன்டி ரேபிஸ் வேக்சின் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதே போல் மேடம் சொன்ன மாதிரி 3-0-3 இந்த 2 doses எடுத்தால் போதும். யார் அந்த கேட்டில் அந்த மாடு அது போது மாடு சப்போது டாகு கூட ஹேண்டில் பண்ணுறாங்க, சப்போது ஆடு ஏதோ ரேபிஸில் இறந்து போகுது, அது யார் ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்க கட்டாயமாக தடுப்பூசி எடுத்துக்கிறது மறக்கக்கூடாது. ஓகே சார். நேயர்களே, உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2272487 அல்லது 2272488. வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற குறியீட்டினை சேர்த்து எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். வெறிநாய் கடிநோய் குறித்து டாக்டர் குணேஸ்வரி அவர்கள், டாக்டர் முரளிதரன் அவர்கள் பல பயனுள்ள தகவல்கள் வந்து வழங்கிட்டு இருக்காங்க. இப்போ வாங்க நேயர்களே, டாக்டர் கிட்ட பேசலாம்.
மேம், இப்போ அடுத்த டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது வந்து கொரோனா காலகட்டம். கொரோனா காலகட்டத்தில் கோவிட் வேக்சின் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த டைமில் வந்து எதாச்சியாக நம்மளுக்கு நாய்க்கடி ஏற்பட்டுச்சுன்னா, நம்ம அந்த டைமில் போய் வேக்சின் போட்டுக்கிறது கரெக்டாக? அதுக்கான வழிமுறைகள் என்ன நேயர்களுக்கு சொல்லுங்கள் மேம். கட்டாயம் உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரியே ரேபிஸ் என்ற நோய் வராமல் தடுக்க தடுப்பூசி ஒன்றே மருந்து. அதனால் இப்போ இந்த கோவிட் 19 பேண்டமிக் காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி, நான் கோவிட் பாசிட்டிவ் ஆயிட்டேன் டாக்டர், என்னை எங்கள் வளர்ப்பு நாய் தான் கடித்து விட்டது, அதனால் நான் நாய்க்கு எல்லா ஊசியுமே போட்டிருக்கேன், நான் இந்த கோவிட் பாசிட்டிவ் ஆயிட்டதுனால நான் இப்போ இந்த ஆன்டி ரேபிஸ் வேக்சின் போட்டுக்கிட்டா இதனால் வேறு எதனா என் உடம்புக்கு வந்துருமா, இல்லை அடுத்தது கோவிட் 19 நான் போய் 2 டோஸ் வேக்சினேஷன் போட்டுக்கிட்டேன், என்ன நாய் கடிச்சிடுச்சு, ஆனால் இப்போ நான் ஆன்டி ரேபிஸ் வேக்சின் போட்டுக்கொண்டால் அதனாலே எதனா சைட் எஃபெக்ட்ஸ் வருமா? ஸோ இந்த மாதிரி தயக்கம் நிறையா பேருக்கு, நிறைய பேர் அதை அலட்சியப்படுத்தி வரவும் மாட்டாங்க, ஏதோ ஒரு சமயம் மனசுக்கு தோணி திடீர்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இது எல்லாருமே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, கோவிட் 19 நீங்கள் 2 டோஸ் வேக்சின் தாராளமாக போட்டுக்கலாம், ஆனால் இது வந்து உங்களுக்கு நாய், அது நீங்கள் வளர்ப்பு நாயோ இல்லை தெரு நாயோ, இது இந்த விலங்குகள் கடித்தால் ஏற்படக்கூடிய வியாதிக்கு மரணம் ஒன்றே, இதை நம்ம தவிர்க்கவே முடியாது. அதனால ஆன்டி ரேபிஸ் வேக்சின் கட்டாயம் நீங்கள் எல்லாருமே போட்டுக்கணும். ஸோ கோவிட் வந்திருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை, நீங்கள் நாயின்னு ஒன்று கடிச்சிருச்சு, இல்லை நம்ம வளர்ப்பு பிராணி ஒன்று, நான் சொன்ன மாதிரி பாலூட்டிகளில் எந்த வகையான பிராணி உங்களை கடிச்சிட்டாலும் உடனே நீங்கள் ஆன்டி ரேபிஸ் போட்டுக்கணும். என்ன ஒன்றே ஒன்று, உங்களுக்கு நாங்கள் நீங்கள் வந்தோன்னே உங்களுக்கு ஆலோசனை வழங்கி இதே மாதிரி நாங்கள் 2 கையிலையும் தான் வேக்சின் போடுவோம். சப்போஸ் உங்களுக்கு கோவிட் வேக்சின் போட்ட அன்னைக்கே என்ன நாய் கடிச்சிருது, வந்தா அதே இடத்துல ஊசி போடாம வேற இடத்துல மாத்தி போடுவோம். சோ ஒரு கையில நீங்க கோவிட் ஊசி போட்டுட்டு வந்து இந்த இடத்துல இப்பதான் கோவிட் ஊசி போட்டு வந்திருக்கேன் எனக்கு வலிக்குமே டாக்டர், அதே இடத்துல போடுறீங்களானா, அந்த இடத்துல போட மாட்டோம். ஸோ நிறைய உங்களுக்கு எந்தெந்த இடத்துல போடணுன்னு இருக்கோ அது பிரகாரம் நாங்கள் கட்டாயம் போட்டு விடுவோம். ஆனால் கோவிட் வந்துட்டதுனாலையோ இல்லை உங்களுக்கு கோவிட் வேக்சின் போட்டுக்கிட்டதுனாலையோ ஆன்டி ரேபிஸ் வேக்சின் போட்டுக்க கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறது தப்பான கருத்து. அதனால கட்டாயம் ஆன்டி ரேபிஸ் வேக்சின் போட்டுக்கணும். நேயர்களுக்கு இப்போ வந்து கிளியர் ஆயிருந்திருக்கும் நினைக்கிறேன் மேம். தொடர்ந்து பேசலாம், ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், தொலைப்பாளம். ஹலோ, உங்க பேர் சொல்லுங்கம்மா, தொலைப்பாளம். மேடம், நான் சென்னையிலேருந்து ராதாதான் மறுபடியும் பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி கேளுங்க. மேடம், நான் 2 ஊசி போட்டேன்னு சொன்னேன், ஏன்னா எனக்கு சேரை மேல தான் லைட்டா கீரல் பட்டு பிளட் வந்ததுன்னு சொன்னேன். நான் வந்து 3rd ஊசி போடுறதுலயே ஊர்ல ஒரு முக்கியமான விஷயமா போயிட்டேன் மேடம். வீட்டுல இருக்கிறவங்க, நீ 2 ஊசி போட்டாச்சு, உங்க லைட்டா தானே கீரல் மாதிரி தானே பட்டு பிளட் நிறைய வரல, அதனால 2 ஊசி போட்டேன், 3rd ஊசி போடணும்னு ஒன்னும் அவசியம் இல்லைன்னு ஒரு மாதிரி டிஸ்கரேஜ் பண்ணதுனால நான் போடாம விட்டேன். கொஞ்சம் நாள் கொஞ்சம் எஸ்ஆர் ஆயிடுச்சு, நான் இப்ப நீங்க இந்த ப்ரோக்ராம் பார்த்தப்போ கூட போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போட்டா போடுவாங்களா மேடம் எனக்கு 3rd ஊசி? இல்ல, உங்களுக்கு 3rd ஊசி போட வேண்டிய எவ்வளவு நாள் தள்ளி போயிருக்குமா? ஒரு 10 நாளுக்கு மேல இருக்கும் மேடம். இல்ல, சாதாரணமா இப்போ நம்ம ஒரு அனிமல் பைட் ஆகி நம்ம டாக்டர் கிட்ட போனோம்னா அவங்க வந்து உங்களுக்கு அந்த ஆன்டி ரேபிஸ் வேக்சினுக்கு ஷெட்யூல் கொடுக்கறோம் இல்லமா? அது வந்து முதல் வாரத்திலேயே உங்களுக்கு 3 ஊசி போடுற மாதிரி கொடுப்போம். அதாவது நீங்க கடிச்ச அன்னைக்கு போறீங்க, அன்னைக்கு கொடுக்கறது டே 0, அடுத்தது 3rd நாள் கொடுப்போம், அடுத்தது 7th நாள் கொடுப்போம். எதுக்காக இந்த ஒரு வாரத்துக்குள்ள 3 இன்ஜெக்ஷன் போடுறோம்னா, உங்களுக்கு மேக்சிமம் ஆன்டிபாடிஸ் நம்ம எதிர்ப்பு சக்தி, அந்த வைரஸ் நம்ம உடம்புல மீறி போயிருந்தாலும் அதை எதிர்க்கிற சக்தி நம்ம உடம்புல உருவாகணும்ன்றதுக்காக தான் அந்த முதல் 3 ஊசிய ஒரு வாரத்துக்குள்ள கொடுத்துடுறோம். ஒரு நாள் 2 நாள் தள்ளி போனா கூட அந்த முதல் 3 ஊசிய 10 நாளைக்குள்ள நம்ம கொடுத்துடணும். 10 நாளைக்கு மேற்கொண்டு நீங்க நாள் கடத்திட்டீங்க அப்படின்னா டெஃபினேட்டா நீங்க திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும். போட்டுருலாம் ஒரே மருந்துதான்.
அப்படிங்களா? இப்ப எனக்கு நாள் தள்ளி மூணாவது டோஸ் வந்து ரொம்ப நாள் கழிச்சு போறதுனால ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஆமா, ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் பண்றதுனால ஓவர் டோஸ்னால பெரியவங்க வயசானவங்க பிரெக்னன்ட் லேடிஸ் பால் குடுக்கற தாய்மார்கள் எல்லாருமே இந்த அனிமல் பைட்டுன்னு ஆயிட்டா இந்த ஆன்டிரேபிஸ் வேக்சினை தாராளமா போட்டுக்கொள்ளலாம். எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது, பயப்படாம போட்டுக்கலாம். பேசாம போய் நீங்க மருத்துவர்கிட்ட ஆலோசனை எடுத்துட்டு தனியார்ல வந்து ஒரே ஊசிலே சரியாயிடும், ஒரே நான் இது நாலு முறை போனோம், நீ முதல்ல போன அப்படி ஏதாவது தனியார்ல இருக்குங்களா? அப்படியெல்லாம் இல்லம்மா, தனியார்ல போட்டாலும் கவர்மெண்ட்ல போட்டாலும் எல்லா இடத்துலயுமே இந்த ஆன்டி ரேபிஸ் வேக்சின் ஒரே வேக்சின் தான்மா. அழைத்ததுக்கு நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க சார். இப்ப உங்கள்ட்ட ஒரு க்வெஸ்சன், நீங்க வந்து கால்நடை மருத்துவர் அப்படின்னு இருக்கிறதுனால நான் என்ன கேட்க வரேன்னா, இப்ப வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது ஒரு கொரோனா காலகட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த கொரோனா வந்து அனிமல்ஸ் மூலமா வந்து மனிதர்கள் மூலமா அனிமல்ஸ்க்கும் அனிமல்ஸ் மூலமா மனிதர்களுக்கும் பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? அதுக்கான விளக்கம் நேயர்களுக்கு சொல்லுங்க. இப்ப பாத்தீங்கன்னா வைரஸ் வந்து ஹியூமன்ட்டேருந்து அனிமலுக்கு போகிறத ஒரு பேப்பர்ஸ் படிச்சிருக்கேன். ஆனால் வந்து அனிமல்ஸ்லேருந்து ஹியூமனுக்கு வந்த இது வரைக்கும் இந்த இது எஸ்டாப் எதுவும் இது வரைக்கும் வரல. இப்போது கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை வண்டலூர் ஜூவில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லைன் வந்து இறந்துருக்கு கொரோனாவில். பட் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் எதுவும் டயக்னோஸ் பண்ணலை. பட் இது அதர் ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் டிரான்ஸ்மிட்டர் ஃப்ரம் ஹியூமன் டு அனிமல் தான் இருக்குது. அப்போ ஒருத்தருக்கு வந்து கொரோனா வந்து நம்ம ஹியூமன்லேருந்து அனிமலுக்கு போகிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது, ஆனால் அனிமல்கிட்டருந்து ஹியூமனுக்கு வர சான்ஸ் வந்து கம்மி தான். கம்மியான இல்லை, அதுபோல் இது வரைக்கும் இல்லை, எது இது எதுவும் கண்டுபிடிக்கவில்லை இது வரைக்கும். ஓகே சார். மேம், இப்போ உங்கள்கிட்ட ஒரு க்வெஸ்சன். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரேபிஸ் வைரஸ் வந்து அந்த டைமில் வந்து நம்ம என்ன மாதிரி ஃபுட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும், உணவு பழக்க வழக்கங்கள் என்ன? இப்போ ஒரு சிலருக்கு வந்து டவுட் என்னென்னா சிக்கன் சாப்பிட்லாமா வேண்டாமா அப்படின்றது டவுட். அந்த டைமில் நம்ம என்ன குட் ஹேபிட்டில் ஃபாலோ பண்ணணும், என்ன உணவு முறைகள் எடுத்துக்கணும், அதே நேயர்களுக்கு விளக்கமாக சொல்லிடலாம். வேக்சின் போட்டு நீங்கள் அனிமல் பைட்டுனாயே நீங்கள் வேக்சின் ஷெட்யூல் போட்டுட்டு இருக்கும்போது உணவு இந்த உணவு தான் உட்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. ஸோ ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகே. ஸோ இது வந்து எல்லாமே செல் கல்ச்சர்டு வேக்சின் சொல்லி லேட்டஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுற வேக்சின்ஸு. இதில் எந்த வித அலர்ஜியும் வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால நார்மல் டயட், சாதாரணமாக ஒரு அனிமல் பைட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன உணவு எடுத்துக்கொண்டுட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு எல்லா உணவுமே சாப்பிட்டுக்கலாம். எக்ஸசிவாக ஆல்கஹால் சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா நிறையா பேர் வந்து ஆல்கஹால் சாப்பிட்டுட்டு மயக்க நிலையில் ரோட்டில் கிடக்குறாங்க, அப்போ அவங்கள தெரியாமல் வந்து நாய் கடிச்சிருது, நாய் கடிச்சுதா இல்லையான்னு கூட தெரியாமல் ஒரு பெரிய காயத்தோடு வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அது சில பேர் சொல்கிறாங்க பக்கத்தில் நாய் கடந்துச்சு, நாய் தான் கடிச்சிருக்கணுன்றாங்க, அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. ஆல்கஹால் சாப்பிட்டுட்டு வர நிலைமையில் இது நாய் கடிச்சு ஏற்பட்ட காயமா இல்லை கீழே நம்மளே விழுந்து ஏற்பட்ட காயமான்ட்டு. ஸோ பட் இருந்தாலும் அந்த மாதிரி நாயை பக்கத்தில் பார்த்தேன்னு அவங்க மனைவி வந்து சொல்லும்போது நாங்கள் கட்டாயம் அது ஒரு நாய் கடினால் ஏற்பட்ட காயம்தான் நினச்சி நாங்கள் ஆன்டிரேபிஸ் வேக்சின் கொடுத்துட்றோம். ஸோ அவங்களுக்கு மட்டும் இந்த ஆல்கஹாலை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் ஒழிய ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னு ஒன்றுமே கிடையாது. எல்லாருமே எல்லாமே சாப்பிட்டுக்கலாம். ஒரு சிலவங்க எல்லாம் வந்து அவங்களா ஒரு அசம்ஷன் வச்சுக்கிறாங்க, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ நம்ம கட்டாயம் பண்ண வேண்டியது ஒரு அனிமல் பைட் ஆனோன்னு என்னன்னு உங்களுக்கு சொன்னேன். அதே மாதிரி பண்ணக்கூடாதது இன்னும் சில பேர் பண்ணி கொண்டு தான் இருக்கிறாங்க. என்னன்னா உடனே கடித்த உடனே மஞ்சள் பூசிடுவாங்க, மஞ்சளை நல்லா தேய்ச்சிருவாங்க, இல்லை சில்லி பவுடர் இல்லாட்டினா அந்த நீம் ஆயில் எதனா ஒரு ஆயிலை தேய்ச்சிக்கிறது. இன்னும் ஒரு சில பேர் எருக்கம் பால் பால் விட்டால் அது எதுவும் நல்லா அந்த சூடு காய மாதிரி ஆகிடும், அதை அப்படியே சரியாக போயிடும். ஒருத்தவங்க கூட சொன்னாங்க பாருங்கள், நம்ம காலர் ஒருத்தவங்க சொன்னாங்க நாட்டு வைத்தியம் போகலாமான்னு, இல்லை போய் சுட்டுக்கிறாங்க சுட்டா சரியாயிடும். இன்னும் சில பேர் ஒரு அசம்ஷன் என்ன வச்சுருக்காங்கன்னா நாய் கடித்தா அந்த காயம் ஆறக்கூடாதான்.
நடைமுறையில அந்த காலத்திலே சில பழக்க வழக்கங்கள் அவங்க கிட்ட இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதெல்லாம் மாத்திரத்துக்கு நாங்க ரொம்ப முயற்சி பண்ணிட்டு தான் இந்த ஒவ்வொரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி விழிப்புணர்வு நிகழ்ச்சி மூலமா விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒவ்வொரு வருடமும் நாங்க இந்த மாதிரிதான் எதனா ஒரு வகையில ராலி நடத்துறோம். ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி குழந்தைங்க இது ஸ்கூல் சில்ட்ரன்ஸை வச்சு ஒரு பெரிய ரேலி நடத்தினோம். அதுலேயும் இந்த அவேர்னஸ், அவங்க பிளக்கார்ட்ஸ் வச்சு இந்த மாதிரி பண்ணக்கூடாதது, பண்ண வேண்டியவை இந்த மாதிரி எல்லாமே சொல்லி கொடுத்தோம். அதை தவிர ஒவ்வொரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கும் எங்களோட ஹெல்த்தில் ஸோ கம்யூனிட்டியை ரீச் பண்ணுறதுக்காக, ஸோ அவங்கெல்லாம் போய் கிராமத்தில் கிராஸ் ரூட் லெவலில் ஒர்க் பண்ணுற ஆஷா ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு ட்ரைனிங் வைக்கிறோம், நர்சிங் ஆஃபீஸர்ஸ், ஸோ எல்லா லெவல்லையுமே எல்லாருக்குமே நாங்கள் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி என்னென்னா சொல்லணும் ஜனங்களுக்குன்றதை நாங்கள் சொல்லி கொண்டே தான் இருக்கிறோம். சில பேர் இன்னும் அதை ஃபாலோ பண்ணாமல் தான் இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் மேம், ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், தொலைபாலம். ஹலோ மேடம், வணக்கம் மேடம். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க ஐயா. டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்வி கேளுங்க. கொடுங்க மேடம், கொடுங்க. சொல்லுங்கப்பா. வணக்கம் மேடம். வணக்கம்மா. பையனுக்கு 14 வயசு ஆகுது மேடம். சொல்லுங்க. மாட்டுக்கு வாழைப்பழ தோல் கொடுக்க போய் அந்த வாயில விட்டுக்கறான், லைட்டா பல்லு கீறிச்சுன்னு சொல்றான். இப்ப அது நடந்து இப்ப அந்த நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு நடந்தது அந்த சம்பவம். ஓகே, உங்களுக்கு எந்தெந்த அனிமல்ஸ் மூலமா ரேபிஸ் வைரஸ் பரவோன்றதுல நாங்க கேட்டல் மாடும் சொன்னோம். ஆடு மாடு குதிரை இதெல்லாமே கேட்டல்ஸ் இல்லீங்களா. ஸோ இந்த பிராணிகள் கடித்தாலும் நம்ம கட்டாயம் ஆன்டி ரேபிஸ் ஊசி போட்டுக்கணும். ஓகே மேடம். அழைத்ததுக்கு நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. சார், இப்போ உங்கள்கிட்ட ஒரு க்வெஸ்சன். இப்போ வந்து வீட்டில் வந்து பெட்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா வீட்டை வந்து எப்படி சுத்தமாக வச்சுக்கணும், அப்படி சுத்தமாக வச்சுலன்னா என்னென்ன பிரச்சனைகள் வந்து பின்னாடி அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, நேயர்களுக்கு டீடைலா சொல்லுங்க சார். வீட்டில் பெட்டு அனிமல் பண்ணா வெளியிலே தான் இருக்கணும், அதை இன்சைடு உள்ள வீட்டுக்குள்ளெல்லாம் கொண்டு போகக்கூடாது. ஒரு சில வீட்டிலலாம் பெட்லலாம் கூட போட்டு, அது தவறு, அதெல்லாம் தவறு, அதெல்லாம் தவறு. அதே போல் வெளியிலே இருந்து அதே போல் டெய்லி அது இருக்கிற அதுக்குன்னு தனி கூண்டு செஞ்சு நம்ம வெளியில் வைக்கணும். டெய்லி அந்த கூண்டை வந்து க்ளீன் பண்ணுறது, அதை க்ளீன் பண்ணணும். அதே போல் ப்ராப்பராக வேக்சின், ப்ராப்பராக அதுக்கு வந்து வேக்சின் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து ப்ராப்பராக வேக்சின் போடணும். அதே போல் அந்த குழந்தைகள்கிட்ட குழந்தைகளும் டாகும் வந்து பழக விடுறது, அது கூட விளையாடுறது, அதுபோல் நம்ம அதை முத்தமிடுது, அது கூட தூக்கி வச்சு கொஞ்சிறது, இது போலான ஆக்டிவிட்டியெல்லாம் அவாய்ட் அவாய்ட் பண்ணணும். எஸ்பெஷலி அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ரேபிஸை பற்றி குழந்தைங்களுக்கு நிறையா சொல்லி கொடுக்கணும். இது போல் வந்து ஒரு ஆபம், சப்போஸ் டாக் ஏதாவது உங்களை போர்னுச்சிங்கன்னா எங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்லுங்கம்மா, இப்போல கடிச்சிச்சுன்னா எதாவது சொல்லணும்னு பேரண்ட் வந்து சில்ட்ரன் சொல்லி கொடுக்கணும், டீச் பண்ணணும். சப்போஸ் பார்த்தீங்கன்னா கடிச்சிடும், பட் குழந்தைங்க சொல்ல மாட்டாங்க, தெரியாது தெரியாது எதை பொருந்துச்சுமா எதை கடிச்சிட்டுமான்னு சொல்லிடுவாங்க. பட் அதுதான் மேஜர் இஷ்யூ ஆகிடும் மேடம். பிகினிங்ல சொல்லும் போது டெத்தில் பார்த்தீங்கன்னா 50% சைல்டு தான், சைல்டு தான். அப்போ அந்த குழந்தைகளுக்கு இந்த இந்த ரேபிஸை பற்றி அவங்க டீச் பண்ணணும், டாகுடு இந்த மாதிரி டிசீஸ் இருக்கு, இதோட நம்ம கேர்ஃபுல்லாக தான் பழகணுன்றத வந்து குழந்தைகள்லேருந்து அந்த லேர்னிங் வந்து பிகினிங்லேருந்து கொண்டு வரணும், குழந்தைகள்லேருந்து கொண்டு வரணும். அப்போ உள்ளே வந்து நம்ம அதே போல் ஃபுட்டெல்லாம் வெளியில் வைக்கணும். சப்போஸ் நம்ம பெட் அனிமலை வந்து ஸ்டேட் டாக் கூட வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது, விடக்கூடாது. வீட்டிலே செயின் போட்டு பார்த்தா வீட்டிலே இருந்துச்சுன்னா இஸ் சேஃப். சப்போஸ் இந்த ப்ரீடிங் டைமில் பார்த்தீங்கன்னா அனிமல் வந்து இந்த மார்கழி மாதத்தில் ப்ரீடிங் டைமில் மேல் அனிமல் ஃபீமேலும் வெளியில் போகும் ப்ரீடிங் சீசன். அப்போ அதுபோல் போகும்போது ஸ்டேட் டாக்டு இந்த வைரஸை வந்து பெட் அனிமல் வந்து வந்துடும் வந்துடும். பட் அந்த வைரஸ் இது சிலை வளருக்கு 100% இருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கும். அப்போ அது நம்ம வீட்டில் இருக்கிற பழகும்பொழுது அந்த வைரஸ் நம்மளுக்கு வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. பெட் அனிமல் வீட்டில் இருக்கணும், பட் வந்து தெருநாய் கூட சேராமல் நம்ம பார்த்துக்கிறது 100% நல்லது. தொடர்ந்து பேசலாம் சார், ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், அழைப்பாளர் உங்க பேர் சொல்லுங்க. மோகன் சார், ராஜாநாதன் பேசுகிறேன் சார். டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்வி கேளுங்க சார். என்கிட்ட ஒரு நாய் ஒரு 12 வருஷமா இருக்கு சார். சொல்லுங்க. அது நான் வீட்டுல அது குழந்தைங்க இல்ல, இப்ப குழந்தைங்க வந்து போச்சுங்க. சரி சார்.
தடுப்பூசி போட்டீங்களா சார்? தடுப்பூசி போட்டுட்டீங்களா? போட்டுக்கிறேன் சார். இருந்தாலும் குழந்தை கை குழந்தைங்க இருந்தோம், அதுக்கிட்ட அடிக்கடி போய் விளையாடுதுங்க, அதனால பயமா இருக்கு. நீங்க வெளியிலே இருக்க இன்சைட் வீட்டு உள்ளால கொண்டு போக தேவையில்ல, நீங்க வெளியில ஒரு கூண்டு செஞ்சு நீங்க வெளியிலே பாதுகாப்பா வச்சுக்கலாம். முக்கியமா தடுப்பூசி போடணும். சரி சார், சரி சார், நன்றி சார், நன்றி சார். அழைத்ததுக்கு நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, இன்னொரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், தொலைபாலம் இணைப்புல இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்கம்மா. எங்க இருந்துமா பேசுறீங்க? கொஞ்சம் சத்தமா பேசுங்க, எங்களுக்கு கிளியரா கேக்கல. போரூர்ல இருந்து பேசுறோம். டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்வி கேளுங்க. டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம்மா. எனக்கு சின்ன நாய் கடிச்சிச்சு, ஆனா நான் அதுக்கு எந்த ஊசியுமே போடல. ஆனா அது கடிச்ச ஒரு 20 வருஷம் இருக்கும். இப்ப உங்க ப்ரோக்ராம் பார்க்கும் போது டவுட் வந்துருச்சு, எனக்கு வந்துருச்சு. இல்ல இப்ப நீங்க ஒன்னும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு ரேபிஸ் வைரஸோட இன்குபேஷன் பீரியட், அதாவது இப்ப ரேபிஸ் கிருமி உள்ள ஒரு விலங்கு மனிதனை கடித்து விட்டால் அந்த அறிகுறிகள் ஏற்படுவது வந்து உங்களுக்கு ஒரு வாரத்திலிருந்து 90 நாட்கள். ஒரு வாரத்துக்குள்ள உங்களுக்கு அந்த அறிகுறிகள் தெரியும். இல்ல ரொம்ப ப்ரொலாங்டா போச்சுன்னா டாக்டர் மேம் நீங்க சொல்லுங்க மேம். சோ அது வந்து உங்களுக்கு ப்ரொலாங்டா உங்களுக்கு இன்குபேஷன் பீரியட்னு சொன்னோம்னா 90 நாட்கள் கழித்து கூட உங்களுக்கு அந்த அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். சில எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல வந்து 1 இயருக்கு அப்புறம் கூட சில பேருக்கு அந்த சிம்டம்ஸ் ஆஃப் ரேபிஸ் தெரிஞ்சு ரேபிஸ் நோயே எல்லாம் தாக்கப்பட்டிருக்காங்க. பட் இது வந்து உங்களுக்கு 20 வருஷம் ஆயிட்டதுன்னு சொல்கிறதுனால நீங்கள் நிச்சயம் பயப்பட தேவையில்லை. பட் இனிமேல் ஃப்யூச்சரில் உங்களுக்கு அது பெட் டாகோ இல்லை ஸ்ட்ரீட் டாகா இருந்தாலும் எதனா ஒரு அனிமல் பைட் ஏற்பட்டால் உடனே தடுப்பூசி கட்டாயம் போட்டுக்கொள்ள வேண்டும். அடுத்ததுக்கு நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். சார், இப்போ உங்கள்கிட்ட ஒரு க்வெஸ்சன். இப்போ வந்து வீட்டில் வளர்க்கக்கூடிய வெரைட்டி ஆஃப் டாக்ஸ் நிறைய இருக்குது, அதில் எந்த மாதிரி வெரைட்டி வந்து வீட்டில் வளர்க்கலாம், அது இப்போ சப்போஸ் வந்து குட்டி போட்டிருக்கிற டைம்னா அதை நம்ம எப்படி வந்து பார்த்துக்கணும், ஏதாவது உடம்பு முடியலைன்னா எங்கே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும் புதுச்சேரியில் அதே நேயர்களுக்கு சொல்லலாம். இப்போ பெஸ்ட்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா குட்டி ஒரு டாக் வந்து குட்டி போட்டிருக்குன்னா கிட்டே போகக்கூடாது ஃபஸ்ட்டு. ஓஹோ, நீங்கள் போய் சடலில் அந்த பப்பி எடுக்கும்போது டக்குன்னு கடிச்சிடும் நம்மளை. இன்னும் பெரிய டாக்ல ஜெர்மன் ஷெப்பர்டு தென் ராஜபாலும் அதெல்லாம் கொஞ்சம் ஃபெரேஷியஸா இருக்கும். அதெல்லாமே அதெல்லாம் வந்து வீட்டில் மெயின்டைன் பண்ண முடியாது, அது அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்கானதுதான். ஏன்னா திடீர்னு நம்மளே கடிச்சிடும், அது நல்லா தான் பழகிற போல் இருக்கும். ஏதோ ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அது டென்ஷன் ஆகிட்டு நம்மளை கடிச்சிடும். இப்போ அது பெரிய சைஸ் டாகெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு சின்ன சைஸாக இப்போ இப்போ பக்கு டாகு டேஷன் இப்போ டாகெல்லாம் வந்து வீட்டில் வந்து சேஃப்டிக்காக வளர்க்கலாம். பட் அது அந்த அளவுக்கு அந்த ஒரு ஃபெரோசிஷன்லாம் கம்மியாக இருக்கும் அதுக்கு. பட் இதெல்லாம் ஒரு வீட்டில் வளர்க்குறது நாய்க்களுக்கு. டாக்ஸ் தாண்டி வேறு என்னென்ன பெட்ஸ்லாம் வளர்க்கலாம் சார்? டாக்ஸ் நம்ம வந்து பேர்டு வளர்க்கலாம், பேர்டு ரேபிட் கூட வளர்க்கலாம். டாக் மட்டும் இல்லை ரேபிட் கூட வளர்க்கலாம், பேர்டு வளர்க்கலாம். தென் பவுல்ட்ரி கோழிகள் இதெல்லாம் வளர்க்கலாம், வான் கோழி வளர்க்கலாம். தென் ஒரு கிட்னி கோழி இதெல்லாம் சார் பேர்டு ஐட்டம்லாம் நிறையா வளர்க்கலாம். இதெல்லாம் வந்து ரிஸ்க் இல்லாது. பட் டாக் வந்து எவ்ரி டைம் எனி டைம் எப்போ வேணாலும் நம்மளுக்கு ஓனரே சில டைமில் கடிக்கும். அது சப்போஸ் சாப்பிட்டு இருக்கும்போது நம்ம சாப்பிட்னு டாகு சாப்பிட்னு அந்த சாப்பாடு டக்குன்னு எடுக்கக்கூடாது, டென்ஷன் நம்மளை கடிக்கும். சப்போஸ் டாக் வந்து சாப்பிட்னே இருக்குது, அது அது பேக் சைடு வேகமாக ஓடக்கூடாது. எலிகள் இருக்கும், எலி வந்து கீறிடுச்சு, எலி வந்து கடிச்சிருச்சு, அதுக்கும் நம்ம அதே தான் யூஸ் பண்ணணுமா அந்த வாக்சின்? இல்லம்மா, இது யூஸ்வலாக வந்து எலி எல்லாமே இந்த ராடென்ட்னு சொல்லுவோம். ஸோ தரையில் போகிறது இந்த ஸ்குரல், அணில் குட்டி, எலி, இதில் ரேபிட்டு. ஸோ
ஸோ இதுங்க மூலியமால இது வரைக்கும் ரேபிஸ் வந்து ரிப்போர்ட் ஆகல வரல. ஓகே, ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பேட்னால பரவுற ரேபிஸ் கூட ரொம்ப கம்மி. பட் ஆனால் பேட்னால ரேபிஸ் வெளியூர்லாம் உங்களுக்கு நிறைய ரிப்போர்ட் ஆயிருக்கிறதுனால பேட்டையும் நாங்கள் மேமல்ஸில் வார்ம் பிளட்டட் அனிமல்ஸில் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். பட் ராடன்ஸ்ன்னு சொல்கிற இந்த ராட்டு, ஸ்குவிரல், ஹேர், ராபிட்ஸு இந்த விலங்குகள் மூலமாக ரேபிஸ் இது வரைக்கும் ரிப்போர்ட் ஆகலை. அதனால் இவை கடித்தால் ஒன்லி டெட்டனஸ் டாக்சைட் மட்டும் கொடுத்து ஊண்டு எதுவும் இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணி ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்துருவோம். இந்த விலங்குகள் கடித்தால் நிச்சயம் ஆன்டி ரேபிஸ் வேக்சின் தேவையில்லை. ஓகே மேம். மேம் இப்போ வந்து ஒரு சில மணித்துளிகள் தான் இருக்குது. நம்ம வந்து நிகழ்ச்சி வந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக பண்ணிட்டு இருக்கிறதுனால நேயர்களுக்கு வந்து நிறைவு கருத்து சொல்லி நம்ம நிகழ்ச்சி நிறைவு செஞ்சிடலாம் மேம். ஸோ நிறைவாக உங்கள் எல்லாருக்குமே சொல்ல விரும்புவது, பெட் அனிமல்ஸ் தாராளமாக வச்சுக்கலாம். எல்லாருக்குமே ஆசை பெட் அனிமல்ஸ் வச்சுக்கணும்னு. ஸோ பெட் அனிமல்ஸ் நம்ம வீட்டில் வச்சுருந்தாலும் அதை முறையாக ஒரு டிஸ்டன்ஸோடு மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. முறையாக அந்த அட்டவணைப்படி வெட்டினரி டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அந்த வேக்சினேஷன் ஷெட்யூலை கட்டாயம் ஃபாலோ பண்ணணும். அதை மீறி நம்ம பெட் அனிமல்ஸே நம்மளை சில சமயம் கடிக்கக்கூடும். அது ஸோ தெரு நாய்களாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் வளர்க்குற பிராணிகளாக இருந்தாலும் சரி, தெரியாமல் நம்மளை கடித்துட்டா யாருமே அலட்சியப்படுத்தக்கூடாது. நான் சொன்ன மாதிரி உடனே ஃபஸ்ட்டை முதலுதவி பண்ணிவிட்டு நல்லா அதை ஊண்டை நல்லா கழுவி எவ்வளோ உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த வைரஸை எலிமினேட் பண்ணுறீங்களோ க்ளீன் பண்ணிவிட்டு உடனே அருகாமையில் உள்ள அரசு மருத்துவமனையை அணுகி மருத்துவரை பார்த்து ஆலோசனை பெற்று ஆன்டி ரேபிஸ் வேக்சின் கட்டாயம் செலுத்தி கொள்ள வேண்டும். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாருமே விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்து முன் வந்து அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க நான் போட்டுக்க மாட்டேன்லாம் சொல்லாமல் கரெக்டான ஷெட்யூல் பிரகாரம் ஆன்டி ரேபிஸ் வேக்சினை போட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம இப்போ WHO உலக சுகாதார ஆர்கனைசேஷன் நிறுவனம் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா 2030 ரேபீஸை நம்ம ஜீரோ ஆக்கணும். ஓகே, ஸோ அவங்களோட மெயின் கோலு ஜீரோ ரேபீஸ் பை 2030. ஸோ நிச்சயமாக நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒன்றிணைந்து இந்த ரேபீஸ் என்னும் கொடிய நோய் இல்லாமல் ஆக்கணுன்றதான் எங்களோட ஆசை. ஓகே மேம். சார் நீங்களும் நேயர்களுக்கு நிறைவு கருத்து சொல்லுங்க. இனிஷியலாக பார்த்தா வேக்சின் முக்கியமாக டாகுக்கு பார்த்தா வேக்சின் கண்டிப்பாக ஒவ்வொரு வருடமும் அதற்கான வேக்சின் போடணும். அதுபோல் ஒரு பப்பிக்கு வந்து 3 கம்ப்ளீட் ஆன பிறகு முதல் தவணை வேக்சின் போடணும். தென் 4th வந்து 2nd தவணை வேக்சின் போடணும். மறுபடியும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் அதுக்கு ராபிஸ் வேக்சின் கண்டிப்பாக நீங்கள் போட்டுருந்தீங்கன்னா ராபிஸ்லேருந்து நம்ம வந்து நம்மளை தற்காத்து கொள்ளலாம். இன்றைக்கி September 28 உலக ரேபிஸ் தினம் வந்து நம்ம விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக இவ்வளோ பண்ணிகிட்ருக்கோம். இவ்வளவு பயனுள்ள தகவல்கள் வந்து நீங்கள் நேயர்களுக்காக வழங்கியிருக்கீங்க மேம். நிகழ்ச்சியின் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் மிக்க நன்றி. சார் நீங்களும் வந்து இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. உண்மையாக பெட் அனிமல்ஸ் பற்றி இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றது எனக்கு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது. நிகழ்ச்சியின் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் மிக்க நன்றி சார். நலவாழ்வு நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நலமுடன் வாழுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.